ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கடிக்கு வீட்டு வைத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பூச்சிங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஸோ விஷமுள்ள பூச்சி, விஷம் இல்லாத பூச்சின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ பூச்சி வந்து விஷம் இல்லாத பூச்சி அப்படின்னா நம்மளை அன்றாட கடிக்கக்கூடிய கொசு, எறும்பு, இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்திங்கன்னா கடிச்சதுன்னா கொஞ்சம் இச்சிங் ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து நார்மலைசேஷன் ஆயிரும், மறுபடியும் நமக்கு வந்து அது நார்மலாக நமக்கு ஆயிரும். ஆனால் வந்து விஷமுள்ள பூச்சி அப்படின்னா நமக்கு கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப இச்சிங் அதிகமாகி எரிச்சல் ஆகும், அந்த இடத்துல ரெட் ரெட்டிஷாக தடிச்சிரும், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அதனால் இந்த பூச்சிக்கடிக்கு நம்ம பயங்கரமான எரிச்சல், அங்கங்கே தடிச்சு இருக்கிறது, வீக்கமாக இருக்கிறது, இதுக்கெல்லாமே வீட்டு வைத்தியங்கள்லேயே நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பாட்டி காலங்கள்லேருந்தே வந்து பாரம்பரியமான முறையில் நமக்கு வந்து வைத்தியமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி சில வைத்திய முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, பூச்சிக்கடிக்கான எளிமையான வீட்டு வைத்தியங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பூச்சிக்கடிக்கான ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சின்ன வெங்காயத்தோட சாறு எடுத்து எங்கே வந்து பூச்சிக்கடி கடிச்சிருக்குதோ அந்த இடத்துல, தடித்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஜூஸ் மாதிரி சின்ன வெங்காயத்தை எடுத்து ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போயே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இச்சிங்கை வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு அந்த தடித்ததெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது அந்த காலத்தில் பாட்டிகள் சொன்ன வைத்தியத்தில் ஒன்று. அடுத்தது ரெண்டாவது டிப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிப்பு எரிச்சல் இருந்துச்சுன்னா நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன். தேன் வந்து இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு இச்சிங் இருக்குது, அதாவது எரிச்சல் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த இடத்துல நல்லாவே தடவி விடுங்க. ஸோ இச்சிங் வந்து குறைய ஆரம்பிக்கும், அதாவது எரிச்சல் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ சில விஷப்பூச்சிகள்லாம் கடிச்சிது அப்படின்னா ஸோ அதை வந்து எரிச்சலை வந்து நமக்கு கம்மி பண்ணி ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பண்ணிட்டு ரொம்ப எரிச்சலாக இருந்ததுன்னா நம்ம வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ தேனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எரிச்சலை வந்து அதிகப்படுத்தாமல் இது தடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ஃபர்ஸ்ட் எய்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது, கற்றாழை. கற்றாழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் கொண்டது. இந்த கற்றாழை வீட்டு தோட்டங்களில் இருக்கும். ஸோ நம்ம வாசலில் கூட கட்டி வச்சுருப்பாங்க, சிலர் வந்து சின்ன சின்ன தொட்டிகளில் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கற்றாழை மடல் எடுத்து அதில் வரக்கூடிய ஜெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சிக்கடி எங்க கடிச்சு உங்களுக்கு தடிச்சிருக்குதோ அந்த 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 இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கற்றாழையோட தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை எடுத்து நல்லா உங்களுக்கு மசிச்சு அதை எங்கெல்லாம் இருக்குதோ, தடிப்பு இருக்குதோ, அரிப்பு இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாவே அப்ளை பண்ணி நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த தடிப்பு எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பூச்சிக்கடிக்கான நாலாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன பூச்சி கடிச்சு அரிப்போ அதாவது தடிச்சோ இருந்ததுன்னா எலுமிச்சாறு அதர்வைஸ் துளசி சாறு இது ரெண்டுமே கிடைச்சாலும் ஓகே தான். ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சம அளவில் எடுத்து கலக்கிக்கோங்க. எங்கெல்லாம் பூச்சி கடிச்சு தடிச்சிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தடவி விட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த அரிப்பும் தடிச்சதும் குணமாகும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். ஸோ பூச்சிக்கடிக்கு வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து வேலை செய்யும். இது அரிப்பிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதாவது டீ ட்ரீ ஆயில் வந்து பூச்சிக்கடிக்கு மட்டும் இல்லாமல் சருமத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது முக்கிய தீர்வாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடுகளில் சுலபமாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், எறும்பு அல்லது கொசு கடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா தடிச்சிரும். அதாவது நேச்சுரலாகவே நமக்கு கொசு கடிச்சாலே தடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தடித்த இடத்துல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பூச்சிக்கடிக்கு ரெகுலராகவே ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப தேங்காய் எண்ணெயே தடவுனா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடிப்பு வந்து குணமாகும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், டீ ட்ரீ ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இரண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 6, பூச்சிக்கடிக்கு பேக்கிங் சோடா. அதாவது பேக்கிங் சோடா வீட்லேயே இருக்கும், நம்ம வீட்டில் சமையலில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள். இந்த சோடாவில் தண்ணி கலந்து நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா குழச்சிக்கிட்டு பூச்சிக்கடி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தேய்ச்சி விட்டால் உடனடியாக அந்த அரிப்பு நீங்கி அந்த தடிப்பு வந்து நீங்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 7. ஸோ நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய பொருட்களில் ரொம்ப ரொம்ப பிரதானமானது ஒன்று பூண்டு. இது இயற்கையாகவே எண்ணிலடங்கா மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. ஸோ பூண்டை நன்றாக நசுக்கி அதில் இருக்கக்கூடிய சாரை எடுத்து பூச்சி கடிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம பூண்டோட சாரை வந்து தடவுனா கண்டிப்பாக பூச்சிக்கடியோட அரிப்பும் தடிப்பும் நீங்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8. ஸோ ஆப்பிள் சீடர் வினிகர். ஸோ ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படிங்கிறது ஆப்பிள், சர்க்கரை, பீஸ்ட் இது மூணுமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஆப்பிள் சீடர் வினிகரை
க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த சாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்டிவான ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளமும் இருக்காது, அந்த தடிப்பு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தாலுமே ஒரு காட்டனில் அதை வந்து டிப் பண்ணி எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்னால வந்து அந்த தடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்க. பூச்சிக்கடியும் அரிப்பும் அப்பயே வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த பாதிப்பு அதிகமாகாமல் குறைச்சி காணப்படும். அது போக அப்பயே ரெக்கவர் ஆகிறதுக்கும் இது வழிவகுக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப பெரிய விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஸோ ஒரு டைம், 2 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் வந்து நம்ம இதை அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அதிகரிச்சுது அப்படின்னா, தடிப்பு வந்து குறைஞ்சிது, அரிப்பு இச்சிங் வந்து குறைஞ்சிது அப்படின்னா இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு நம்ம விட்டுறலாம். இல்லை ரொம்பவுமே வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, தடிப்பு வந்து அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ இந்த டிப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அந்த காலங்களிலிருந்தே பாரம்பரியமான முறையில் பாட்டி வைத்தியங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம்.